XUV700. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கு கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்குக்காக வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ரீஒர்க்குன்னு கூட சொல்லலாம், அப்படி அந்த மாதிரி ஒர்க் ஒரு ஒர்க்காக வந்திருக்கு. ஆக்சுவலி கஸ்டமர் ஆல்ரெடி மதுரையில் ஒரு பெரிய ஷாப்பில் சீட் கவர் போட்டார் ஆல்ரெடி. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாகவே இதாக இருக்குது. ஐ மீன் அங்கங்கே சுருக்கமாகி சீட் கவர் ப்ராப்பராகவே இல்லை, அண்டு எக்ஸ்பென்சிவாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரீஒர்க் பண்ணி ரெடி பண்ண போகிறோம், அண்டு ஒரு ஹையரண்ட் ஆடியோ பண்ண போகிறோம். ஹையரண்ட் கம்ப்ளீட் ஹையரண்ட் ஆடியோ பண்ண போகிறோம் இந்த வண்டிக்கு. டேம்பிங், ஆக்டிவ் செட்டப், பாசிவ் செட்டப், சப்வூஃபர்ஸ், ப்ராசஸ், எவ்ரி திங் நம்ம பண்ண போகிறோம் அதில். கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பெரிய ஆக்டிவ் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்டு சின்ன சின்ன வொர்க்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஸ்கஃப் பிளேட்ஸ் கேட்டிருக்காங்க, சைட் பீடிங்ஸ் கேட்டிருக்காங்க, தென் நம்ம வீல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வச்சு. ஸோ அதேமாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடிஷனோட வோஸ் ஃப்ரண்ட்டு காம்பனண்ட் அண்ட் கோஆக்சியல் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஆக்டிவ், எல்லாமே ஆக்டிவ் பண்ண போகிறோம். ராக்ஃபோர்ட் ஃபோஸ்கேட்டோட மோனோ சப்பு ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ. ஆடிஷனோட ப்ராஸ் ஓவர், ஆடிஷனோட ஸ்பீக்கர் பாருங்கள், ஓஸில் மாட்டுறோம். ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு இப்போ. தென் பாருங்கள் கம்ப்ளீட்டாக டேம்பிங் முடிச்சிட்டோம். ஸோ சப்பு இன்ஸ்டால் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு ஹெச்டி பண்ணி தென் அதுக்கு மேலேயும் ஃபோமிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த சப்போட வைப்ரேஷன்ஸ் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கவரிங் பிளாஸ்டிக்லேயும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள், எல்லாமே ஃபோம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியாலேயே கம்ப்ளீட்டாக சப்வூஃபர் ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக மோல்டும் பண்ணிட்டோம் பாருங்கள். சப்வூஃபர் எதுவுமே வெளியே தெரியாது, கம்ப்ளீட்டாகவே நீட்டாக மோல்ட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். XUV700 ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வண்டி மதுரையிலேருந்து வந்த வண்டி தான். ஸோ ஆல்ரெடி அங்கேயே வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ பட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இங்கே கொண்டு வந்து மறுபடியும் விட்டாங்க ரீஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி இப்போ ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அண்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா AX7, அதாவது டாப் எண்டுக்கு ஒரு ஸ்டெப் கீழே செகண்ட் டாப் எண்ட் வண்டி. ஸோ இதுலேயும் ஆடியோ எல்லாமே வரும். ஸோ கஸ்டமர் பட் ஆனால் வேண்டாம், எனக்கு நல்ல ஒரு ஹையரண்ட் ஆடியோவை பண்ணி கொடுங்கன்னாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓஇ டிஸ்பிளே அப்படியே ரீடைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா Dr.Artex-ஓட கோல்டு HD கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல்லாகவே டேம்ப் பண்ணியாச்சு. அடுத்தது Dr.Artex லேஸ் பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரெண்டு டேம்பிங்கையும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஆடிஷனோட ஓஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் ஆஃப் த வெரி ஹையஸ்ட் ஹை குவாலிட்டி ஸ்பீக்கரு. ஸோ ஓஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு பேக் கோஆக்சியல். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட்டை நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்டிவ் மீன்ஸ் இந்த கிராஸ் ஓவரை எடுத்துகிட்டு டேரெக்டாக ஸ்பீக்கரையும் ட்வீட்டரையும் கொண்டு போய் நம்ம M6 கொடுத்துட்டோம் டேரெக்டாக. இப்போ 6-channel ஆம்ப் இருக்குது இதில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ட்வீட்டர் 2, தென் ஸ்பீக்கர் 2, அது ரெண்டையுமே டேரெக்டாகவே ஆம்ப்லேயே கொடுத்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். தென் கோஆக்சிலையும் டேரெக்டாக M6 கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு 6-channel ஆம்ப்லேயே கம்ப்ளீட்டாக இதை வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் ஆக்டிவ், பேக் பாசிவ் பண்ணிட்டோம் இதில். அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் ஃபோஸ்கேட்டோட மோனோ இன்ஸ்டால் பண்ணி தென் இதில் பார்த்திங்கன்னா கிக்கரோட 8-inch சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதுவும் பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் ஏரியாலே பண்ணியிருக்கோம், அதாவது தனியாக பாக்ஸ் எதுவுமே வைக்காமல். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்கோங்கிறதும். பாக்ஸ் எதுவுமே வைக்காமல் AX7L பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சப்வூஃபருக்குனே ஒரு பிளேஸ் வரும் டிக்கியில், தேர்ட் ரோவில் பார்த்திங்கன்னா சைடில் வந்து மோல்டிங் இருக்கும். இப்போது இவங்க அதே பிளாஸ்டிக் ஏரியா இருந்தது, பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த மோல்டிங்கும் இல்லை, நம்ம செப்பரேட்டாக அந்த இடத்துல மோல்டிங் பண்ணி பக்காவாக கிக்கரோட 18 சப்பை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபர் வெளியவே தெரியாது, வெளியே இப்போ டிக்கியில் ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிற இஷ்யூவே கிடையாது, பக்காவாக ஒரிஜினல் ஏரியாலேயே சூப்பராக நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கிக்கர் சப்வூஃபர். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஏன் ரெண்டு ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா AX7 ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஆம்ப் வித் ஸ்பீக்கரோடவே வரும், ஒரு பேசிக் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வித் ஆம்ப் வந்திருக்கும்.
ஸோ அந்த ஆம்பை கிராஸ் ஓவர் கிராஸ் பண்ணி தான் நம்ம இந்த M6 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் இஷ்யூஸ் வந்து நிறையா வரும், பிகாஸ் ஆம்ப்லேருந்து டிஸ்பிளேக்கு வரும் அண்ட் இதோட டிஸ்பிளேயோட வாட்ஸ் வந்து ஆக்சுவலி கம்மி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிக்னல் இஷ்யூ வரும். அந்த சிக்னல் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் லைன்ஸ் எல்லாமே க்ளீனாக எந்த விதமான எரர் அண்ட் சவுண்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா JL வந்து பார்த்திங்கன்னா OEM இன்டெக்ரேஷன் DSP ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு DSP எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சிக்னல் கிளியர் பண்ணுறதுக்காக JL வந்து நம்ம இந்த இன்டெக்ரேஷன் DSP இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் JL. தென் ஆடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷனோட Bit 1 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வித் DRC-யோட ரிமோட் கண்ட்ரோலோடவே இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி 8-channel ப்ராசர் இது. ஸோ Bit 1 அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ப்ராசர் இது. ஸோ 8-channel ப்ராசர் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி வித் DRC ரிமோட்டோட இன்ஸ்டால் பண்ணி அதிலே கண்ட்ரோல்ஸும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதை நான் உங்களுக்கு உள்ள டெமோ காமிக்கிறேன். தென் அது போக பார்த்திங்கன்னா பேக் வந்து ரெண்டு சீட்லேயும் அன்பிளக் ப்ராண்டில் பிளாக் பஸ்டர் சீரியஸில் ரெண்டு ஹெட்ரெஸ்ட் மானிட்டர்ஸ் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் கார்டியோட அல்ட்ரா ஆம்பியன் லைட்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் மோகோவோட பானட் டேம்பிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போது பானட் பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே டேம்ப் பண்ணிட்டோம். பானட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே டேம்ப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த செட்டப் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த XUV700 கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வேறு என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க. தென் கேலிபர்ஸ் எல்லாமே ஃப்ளோரசன்ட் எல்லோ அடிச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ப்ளூ கலருங்கிறதுனால ஸோ வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியணும்னு கஸ்டமர் கேட்டதுனால ஃப்ளோரசன்ட் எல்லோ வந்து பிரேக் கேலிபர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் சைட் பீடிங்ஸ் டோரோட சைட் பீடிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் மஹேந்திராவோடதே டோர் பீடிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா. நம்ம தென் XUV700 ஆடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இப்போ நம்ம இந்த DRC ரிமோட் ஆடிஷனில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதிலேயே வந்து ப்ரீ செட்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ABCD. ஸோ 4 ப்ரீ செட்ஸ் வந்து கஸ்டமருக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டோம் ப்ரீ செட்ஸ் எல்லாமே. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரீசெட்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டோம். பக்காவாக இந்த பிளேஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம ஒரிஜினல் எதையும் டேமேஜ் பண்ணல, அழகாக இந்த இடத்துலையே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்குதுன்னு கஸ்டமர் சொன்னதுனால நம்ம இங்கே அழகாக வந்து கஸ்டமர் ப்ளே இது பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதிலே வால்யூமு பேலன்ஸு ஃபேட்ரு சப்பு எல்லா லைன்ஸுமே இதிலேயே வந்துடும். அது போக DSP-யோட செட்டிங்ஸும் கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதில் வந்து பி செக்ஷனில் பி மோடில் வச்சுருக்கோம். நம்ம இப்போ சாங்ஸ் கேட்டு பார்ப்போம் இதில் எப்படி இருக்குங்கிறத. நம்ம இப்போ இதில் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் இப்போ நம்ம ஓஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டு. நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே ஓஸ் ஃப்ரண்ட் ஆக்டிவ் பண்ணியிருக்கோம், பேக் பாசிவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவில் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரிஜினல் ட்வீட்டரோட பில்லருக்குள்ளேயே கொண்டு போயிட்டோம். எதையுமே எக்ஸ்டர்னலாக வெளியே எடுத்துகிட்டு வரல, கஸ்டமர் வேணான்ட்டார். ஒரிஜினல் பில்லரில் இருக்க ட்வீட்டர்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு அழகாக நம்ம அதுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம ஆடியோட அவுட்புட் பார்க்கலாம் எப்படி இருக்குது. Oh, oh, oh.
ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ கஸ்டமரை வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீசெட்ஸ் எல்லாமே வச்சு காமிச்சாச்சு. கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி கொடுத்துரும். கஸ்டமர் செம ஹாப்பி. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட் ஆக்டிவ் பேக் பேசிவ்ங்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஆடியோட டீட்டெயிலிங் நல்லா கிடைக்கும். ஸோ அண்ட் XUV700ங்கிறப்ப ஸோ கஸ்டமருக்கு அந்த OEM டிவைஸ் மாட்டி இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ நல்லாவே கஸ்டமர் அதை ஃபீல் பண்ணார். சப் இதில் வராது. அழகாக சப்பை நம்ம அழகாக பேக் சைட் மோல்ட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் ப்ரீசெட்ஸில் பண்ணியிருக்கோம். இளையராஜா சார் சாங் கேட்குறப்ப ஒரு ப்ரீசெட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமருக்கு ஒவ்வொரு ப்ரீசெட்ஸுமே பண்ணி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ டெலிவரிக்கு வண்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வண்டி இப்போ நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமர் வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து ட்ராவல் பண்ணி நம்மளை நம்பி விட்டுட்டு போனாங்க. ஸோ கஸ்டமர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கேட்டாங்களோ அவங்க கேட்டதை விட நம்ம இன்னும் ஜாஸ்தியாக ஒர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம். பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை மட்டும் இல்லாமல் ஆடியோலேயும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ் பண்ணித்தரோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்கள் பட்ஜெட்டில் என்ன பண்ணணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இது இப்போ இந்த வண்டியும் ஆஸ் பர் கஸ்டமர் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஆடியோ செட்டப் சிம்பிளாக நீட்டாகவும் பண்ணித்தருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்துட்டு எதுனாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவோம். நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம்.